फांसी। கடந்த 15 வருஷமாவே நீங்க நட்டுவாங்க வாசிக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க சாட்சாத் நடராஜ பெருமானி தான். அன்னைக்கு மட்டும் நீங்க கருண வச்சா பார்த்து ஆனந்தப்படலாம்னு சகலமும் சரஸ்வதினு சொல்லுவாங்க. கலைங்கிறது ஒருத்தரோட சொத்து இல்ல, அதுக்கு ஒரு முடிவும் இல்ல. நீங்க பக்கத்துல இருந்து நட்டுவாங்க வாசிச்சா தான் முழு மனசோட ஆட முடியும்னு அவ ஒத்த கால்ல நிக்கிறா. அந்த ஆசையே கலை மேல இருக்க மரியாதையால தான் நான் மறுத்தேனே தவிர இஷ்டம் இல்லாம இல்ல. நடராஜோட சங்கல்பம் எப்படி இருக்கும் கீர்த்தனா? நவராத்திரி வரைக்கும் தினமும் கௌரி நோம்பு, நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். சமய கட்டல ஒலை கொதிக்கிற சத்தம் கேக்குது, போய் என்னன்னு தான் பாரு. பரம்பூர்ல நேர்ல தரிசிக்க எத்தனையோ மார்க்கம் இருக்கு. அந்த தியாகராஜ சுவாமி சங்கீதத்தாலே ஆராதனை பண்ணினார். நீ நாட்டியத்தின் மூலமா வணங்கிக்கிட்டு இருக்க. நீ கொடுத்து வச்ச தாயி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாப்பா. தாப்பட மொழி இப்படியே பேசிக்கிட்டே உட்கார்ந்திருந்தா பயிரா நிறைய போது. இப்பவே இவ பேரு ஒவ்வொரு வருஷமும் பட்டி தொட்டியெல்லாம் பரவிட்டு இருக்கு. தெருக்கூத்து மாதிரி தப்பாங்குத்து ஆடிக்கிட்டு இருந்தா மரியாதை கிடைக்குமா?
இந்த ஜென்மத்துல அவளுக்கு மாப்பிள்ள கிடைச்ச மாதிரிதா? என் பொண்ணுக்கு என்னடி குறை? ராஜா மாதிரி ஒருத்த வந்து கண்ணில ஒத்திக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான். வருவா வருவா சக்கரவர்த்தி. எப்பவுமே ஆட்டம் பாட்டமா இருக்க சொல்லுங்க. யாராவது ஒரு முட்டை பைய மாப்பிளைய வந்து கட்டிட்டு போவா. பெத்த பொண்ணு இல்லையே, அதான் உதவக்கார சம்பந்தம் செஞ்சுட்டாங்கன்னு ஊரெல்லாம் என்ன தூத்துவாங்க. ஆமா, இந்த வருஷம் கூட இவதான் கோயில ஆட போறாளா? அப்படின்னா இவ சலங்க கட்டடி போனா ராதா நகராதாக்கும். இவளும் தான் கையா தக்கடு குடிக்கிறா. அப்பா அதுக்கே எப்படி அடிக்கிற? பாரு மூடடி. நாய் வாயில நிமுக்க இந்த உலகத்துல யாராலதான் முடியும்? யார பார்த்து நாயே? நீங்க நானா? நீ முதல்ல உள்ள போடி. நானா நாய்? ஏதோ பழமொழி, புத்தி கெட்டவன் தவறி சொல்லிட்டேன். பொழுதோட ரெண்டு சின்ன பசங்களை கூட்டிட்டு படகுல போய்க்கிட்டு பார்த்தேன். அத்த இன்னைக்கு வரமாட்டார் போல இருக்கு, நீ அவர் எதுவும் கேட்காத. ரெண்டு வருஷமா கோயில சிலையை பாக்குறேன் சிலையை பாக்குறேன்னு கண்ணு கட்டுப்படாம ஊரை சுத்திட்டு இருந்தா அப்பவே ஒண்ணும் சொல்லல. இப்ப மட்டும் என்ன சொல்ல போறேன் பைத்தியக்காரி? அவனை கெடுத்து குட்டிச்சோராக்கணும் நீதான். அவனை மீன் முடிக்க சொல்லி நீ சுபப்படுறத விட்டுட்டு இந்த வயசுல நீ சும்மா இருக்காதா? மீனை பிடிச்சு பொழைக்கிற கருமோ அவருக்கு எதுக்கு? அவரை பாருங்க, காளிதாசர் மாதிரி பெரிய கவியாக போறாரு.
அம்மா அம்மா இன்னைக்கு சமுத்திரம் கூட நீலாம்பரியில தாளாட்டு பாடிச்சா அதான் உன் ஞாபகம் வந்து வந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல அலையெல்லாம் உன் கோபம் மாதிரியே பனைமரம் போல எழுந்து உடனே வடிஞ்சு போச்சு கடல் மாதாவுக்கு அப்படி கோபம் வந்தா கையெடுத்து கும்பிட்டா தணிஞ்சு போயிடும் ஆனா என் அம்மாவுக்கோ பயிறு பசிக்குது சோறு போடுமா நீ சாப்பிட்டியா பயிறு நிறைய சாப்பிட்டேன் நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியாதா சரி நீ சாப்பிட மாட்டேன் நான் ஒருத்தனே சாப்பிட்டுறேன் சாப்பிட்டுடுவேன் சாப்பாடு தானே முக்கியம் அது சரி உன் கோபம் எவ்வளவு நேரம்னு பாக்குறேன் வா கொடாலி சோறு சாப்பிடுறியா அம்மாவுக்கு மேல கோவண்டா தயவில்லையா ஐயோ ஐயோ தண்ணி குடிடா தொண்டை அடிச்சுக்கிட்டா ஆபத்து தொண்டையில அடிச்சுக்கிட்டா என்னம்மா அந்த யமனையும் அடிச்சு வரட்டுற அம்மா இருக்கிறப்போ ஐயோ என்னடா சொல்ற அம்மா உனக்கு என்ன இருமல் குறையலையா இந்த இருமல் என் கூடவே பிறந்தது அது இருக்கட்டும்டாடே என் உசுருள்ள வரைக்கும் எப்படியாவது உனக்கு சாப்பாடு போட்டுடுவேன் நான் செத்து போயிட்டு நான் எப்படிடா பொழைக்க போறேன் இப்படியே தான் பொழைக்க போறியோ என்னவோ தாமரை பெண்ணை வெளிச்ச விரல்களால் இதழ் கதவை தட்டி எழுப்பினான் உதய சூரியன் சோம்பல் முறித்து ஆம்பல் விரிந்தது இவள் கண்ணிமைகளைப் போலவே காலை பறவைகளும் சிறகடித்தன மங்கையின் சந்தன மேனி முழுதும் மரகத வண்ணங்கள் இவள் என்ன சூரியனுக்கும் நிலவுக்கும் பிறந்த சுந்தர மகளா இது பருவ மேனியா பவள மேனியா யார் இந்த தங்கச்சிலை தண்ணீர் குடம் சுமந்து கரையேறி வந்த தாமரை தரையேறி வருகிறதா உலகத்து அழகையெல்லாம் சேர்த்து வைத்து செழித்த இவள் பிரம்மனின் சேமிப்பு வங்கியா இந்த உலக உருண்டைக்கே வசந்தத்தை வரவழைத்தவளா வானவில் தூரிகையால் வரையப்பட்ட சித்திரம் இவளா இவள் சிரித்தால் அதுவே சீதனம் இவள் நடந்தால் அதுவே நாட்டியம் ஏ செல்லாத்தா எங்க ஊரு தேவதை யாரும் கேட்டில்ல இவதான் உங்க ஊரு தேவதையா அன்னைக்கு வாசுதேவ மூர்த்திக்கு கோவில்ல அனாதையா கிடைச்சவதா இன்னைக்கு வரந்தர அம்மனா வளர்ந்துருக்கா இவ வந்ததுல இருந்து இந்த ஊர்ல பஞ்சமே இல்லம்மா என்ன லாபம் வளப்பு தாயதா ராட்சசியா வந்து வாச்சிருக்காளே ஏண்டா எப்படா உனக்கு கல்யாணம் வாய மூடு டே காசி இவனுக்கு கல்யாணம் ஆண்டா சே இவனுக்கு எதுக்குடா கல்யாணம் வேண்டா அவனே கேளு ஏண்டா உனக்கு கல்யாணமா ஆமா எனக்கு மரபுடன் தான் நான் சொல்லல பொண்ணு எப்படி இருக்காடா பொண்ணு பிரமாதமா ஆனா சின்ன பொண்ணா நேத்து இவன் தூக்கிட்டானா சட்டையிலயே ஒண்ணு கடிச்சு ஆமா ராத்திரி திருவிழா இருக்குல்லடா பொண்ண விட்டு எப்படிடா வருவேன் பொண்ண தூங்க வச்சுட்டு வந்துருவேன் என்ன திருவிழா இன்னைக்கு அம்மன் கோயில்ல கீர்த்தன டான்ஸ் இருக்கான் போலாமா போவோம் டேய் இந்த புதுமா போய் கூட்டு போலாம் Yum.
सत्कृत कृत्यासुहु त्वं नमामि गजाननं नमामि गजाननं देवी दुर्गा देवी
அப்படியே இருங்கடா இப்பவே வந்துறேன் சீக்கிரம் வா உங்களுக்கு தூக்கம் வருது ஒளி சிந்தும் உன் பாதத்து முத்து சலங்கைக்கு ராகம் தெரியாத இந்த கவிஞனின் அன்பார்ந்த மாலை ஏமா இத்தனமா யாரும் தெரியுதா நம்ம காசி தெரியும் அவர்தான் இரணமெல்லாம் வரவேற்கும் ரம்மிய பெண்ணி வளா ஒரு கவிஞனின் மனவெளியில் நடந்த இள நிலவா அது என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க ஒண்ணு இல்ல உங்களை பார்த்தா அந்த துர்கா தேவி பாக்குற மாதிரியே இருக்கு அது என்னடா தட்ட வச்சிட்டு விட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கவ ஏதோ காட்டு கருப்பு பட்டுச்சேனவா என்னடா பொழுதோட வந்துட்டீங்க காசி இருக்கணும்னு பாக்கட்டேன் காசிக்கு இவங்க தான் பேரை வச்சானுங்க போகடா இன்னைக்கு இவளைய கூட்டிட்டு போயிடுவோமா என்னடா பேட்டாக்கு பிறந்த சேர்ந்தாக்கா பசங்களா போங்கடா இப்பெல்லாம் மத்தியானத்திலேயே இந்த பைய பாக கனவு கண்டுகிட்டு இருக்கானே இவன் சங்கதி எனக்கு விளங்கவே இல்லை என் கவிதைக்கு நாட்டிய கலை தான் ஜீவனா இருக்கணும் ஆதி அந்தமில்லாத அந்த ஜீவக்கலை அந்த பொண்ணுகிட்ட இருக்கு அதனால அவன் நாட்டியம் எனக்கு ஒரு புது சக்தியை கொடுக்குமோ என்னமோ ஒரு முடிவுக்கு வந்தானோ காகிதத்துல கிறுக்கிறிய காட்டவே மாட்டியா என் கவிதா தேவதை பூப்படகு பூப்படகு இல்ல காகித படகு கவிஞர் மயங்கிட்டாரு அந்த பூப்படகுல வர்றாடா என் கவிதா தேவி கீர்த்தனா அப்பா தெரிஞ்சிட்டா முந்தா நாள் தேவி நவராத்திரியில அதான்டா செடிய பத்தியும் மரத்தை பத்தி எழுதிக்கிட்டு இருந்தவரு இப்ப மனுஷங்களை பத்தி எழுத ஆரம்பிச்சிட்டாரு
என் கவிதைகளுக்கு அவன் ஆட்டி ஆடணும். சரி, மிச்சத்தை எங்ககிட்ட விட்டு நான் பாத்துக்கிறோம். ஆனா போலாம். என்னடா என் கவிதைகள் எல்லாம்? கவிதையெல்லாம் கப்பல் ஏத்துறோம். அப்பெல்லாம் மேகம் விடுத்தூது, தெண்டல் விடுத்தூதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் வாளுக்கு இது படகு விடுத்தூது. இதையும் கூட கொடுத்துரு. சின்ன சின்ன படகு, வண்ண வண்ண படகு, தங்கமான பொண்ணுக்கு தூது சொல்லு படகு. மனசுக்குள் மழை விழச் செய்தவளே, என் கனவுக்குள் கல்லெறிந்து நடந்தவளே காசி. ரெண்டு பெரிய நீல சிப்பிக்கு மத்தியில இருக்கிற முத்து மாதிரி பளபளக்குது அந்த பவள நிலா. இந்த கவிஞர்களுக்கெல்லாம் நிலாவை பார்த்தா பசி எடுக்காதுன்னு நினைக்கிறேன். விபரீதமான பசி வந்துகிட்டு இருக்கு நெஞ்சுக்குள்ள. இந்த இயற்கையை படைச்ச பரமேஸ்வரனுக்கு சமுத்திரம் ஆயிரம் தலை தூக்கி சாஷ்டாங்கமா வணக்கம் சொல்ற மாதிரி தெரியல. எனக்கு சமுத்திரம் பிறக்க தாபத்துல தாண்டு வாடுற மாதிரி தோணுது. நீ நாட்டியக்காரியாச்சே. அங்க பாரு, அந்த நட்சத்திர மண்டலத்துக்கு போய் தனியா உட்காந்து கவிதை எழுதணும்னு தோணுது. என்ன கூட அங்க கூட்டிட்டு போலால? எவ்வளவு சுயநல உங்களுக்கு. உனக்கும் எனக்கும் சோழிக்கும் சலங்கைக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு. உண்மைதான், சோழி இயற்கையா வர்றது, ஆனா சலங்க செயற்கையா செய்யப்படுறது. அதனாலதான் உங்களுக்கு இருக்கிற பெருமை எங்களுக்கு இருக்கிறது இல்ல. பாதங்களாலதான் நான் பதம் பாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்க நாட்டியத்தை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. விசித்திரமான ஆசைதான் இல்ல? ஆனா உங்க பதங்கள்ல தான் என் பாதங்களே ஆடிக்கிட்டு இருக்கேன். பெட்டி பாபு வரப்போறதா டெலிகிராம் வந்திருக்கு. ஆமா ஆமா, இந்த வருஷத்தோட குத்தகை முடிய போகுது. எஸ்டேட்ல 100 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணி ஏமாத்தி பழத்துக்கிட்டு இருக்கிறோம். எஸ்டேட் ஊழல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்னமோ என்ன பண்ணுவோமோ ஏது பண்ணுவோமோ. சிட்டி பாபு நம்ம கைக்குள்ள போட்டுக்காம போனா எஸ்டேட் நம்ம கையை போயிடும். யாரு? நம்ம தனபாகியம். அர்த்தராத்திரியில நம்ம பாகியம். சுவாமி, அந்த மிருபிடிச்ச மிருக ஒண்ணும் பயப்படாத, இரும்பு கோட்டை மாறி நாங்க இருக்கோம். தனியா உட்காந்து இந்தோளம் பாடிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு எனக்கு முத்திர கத்து கொடுக்கறியா? அதுக்கு தானே வந்திருக்கேன். அப்படின்னா கத்து கொடு, அப்புறம் எப்படி பாட்டு எழுதுறேன் பாரு.
இது பதாக ஹஸ்தம். ஐயோ அடிக்க வர மாதிரி இருக்க. இது சூச்சி முகம். ஓஹோ அப்புறம் இது தாமரச்சூட ஹஸ்தம். ஓஹோ தாமரப்பூ. இது பிரமரம். ஆஹா அப்படி இல்ல. அசைவடியும் பார்த்தா எப்பவோ சின்ன வயசுல கத்துக்கிட்ட சங்கீதம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. எத்தனையோ ஸ்வரம் போடணும் போல இருக்கு. எப்ப பாட போறீங்க? மனசு மகிழ்ச்சியில பொங்கி வழியறப்ப அப்படின்னு ஒரு ராகம் பாடக்கூடாதா? எனக்கும் பிடிக்காதுதான். நம்ம ஆளுங்க ஐயா வர்ற சந்தோஷத்துல சுதி ஏறிட்டாங்க. உங்க மேல எங்களுக்கு பெரிய இதுங்க. நீங்க இங்கேயே தங்கிட்டா எங்களுக்கு பெரிய பாக்கியம். அதனால நீங்க நிம்மதியா இருக்கணும்னு கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லா செட்டப்பும் பண்ணிட்டோம். ஐட்டம் கூட ரெடி பண்ண சொல்றீங்களா? இப்ப வேண்டாம். நானும் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கலாம் நினைக்கிறேன். ஐயா இப்ப நம்ம திருச்சிராப்பள்ளியில எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் எங்கிட்டே விட்டுடுங்க. ஐயாவ நானே பாத்துக்கிறேன். வாங்க சார். கும்பிடுறேன். உள்ள கொண்டு போய் வையா. உன் பேர் என்ன? கோழி பொண்ணையாங்க. ஊருக்குள்ள நுழையறப்ப ஒரு நல்ல பாட்டு கேட்டது. யாராவது பாடகர் இருக்காங்களா? அழகு மகாலட்சுமின் ஊர்ல ஒரு செட்டப் இருக்குதுங்க. உங்களுக்கு வேணா அது கெட்டப்ப மாசத்து ஓடி வந்துடும். அது ஆடுறது டான்ஸ் இல்லைங்க, அது பாடுறது பாட்டு இல்லைங்க. சார் ஊர்ல பல பேர் ஆட்டி வைக்கிறது அந்த பொம்பளைதான். அப்படின்னா ஊர்ல ஏதாவது சங்கீத படிச்சல? சங்கீதம் ஒண்ணு மட்டும் இல்லைங்க, நமக்கு எது தேவையான கிடைக்கும். சின்ன சேஸ்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வச்சிருக்கா. ஒரு பக்கம் டப்பாங்குத்து வாசிப்பாங்க, இன்னொரு பக்கம் கர்நாடக சங்கீதம் வாசிப்பாங்க, தனித்தனியா வாசிப்பாங்க, சேர்ந்து வாசிப்பாங்க. உங்களுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றீங்களா? பாக்கலாம். இப்போ நம்ம ஏற்பாடு எப்படின்னு காட்டிடுவோம். இந்தாங்க உங்களதா. என் தம்பி சமயபுரத்துல இருந்து கடலாசி போட்டிருக்கான். மாரதிரி போனதும் முகூர்த்தம் வச்சுக்க சொல்லி. தோட்டத்துல பச்சிலை எல்லாம் கருகி போச்சு. எவ்வளவு சிவப்பா குடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. புடித்தம் எல்லாம் போக மாசத்துக்கு 700 ரூபாய் நிக்குமா. தனி வீடெல்லாம் குடுப்பாங்களாம். அதோட அவனுக்கு கீர்த்தனானா உயிரு. அக்கா மாமா வேலை பாக்குறது சுகர் ஃபேக்டரி இல்லையா? உந்த சர்க்கரையிலேயே குளிக்க வச்சிருவாரு. தித்தி பதிகமாச்சுன்னா தகட்டி போயிடுமா. மருதாணி நல்லா சிவப்பா புடிச்சிருக்குல்ல? உன்ன மாதிரி சிவப்பா இல்லேன்னு வெக்கப்பட்டுதான் மருதாணியே செவந்து போயிருச்சு. நாட்டிய மாடும் உன் பாதத்துக்கு சிவப்பு வரணுமே ஒரு பூமாலை இல்லையா? நான் வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். கை காட்டின என்ன? உன் இதயத்தையே உள்ளங்கையில வைக்கிறியா? நசுங்கி போகாம காப்பாத்துவீங்க. எந்த வயத்துல நெருப்பு கட்டிட்டு பழைக்கிற பழப்பா போச்சு. எதுக்கு எடுத்தாலும் நீங்க தான் அவசரமா பேசுறீங்க. வரதட்சணையே வேணாமா? பட்டு சேலை வெள்ளி குடம் வெள்ளி தட்டு பட்டு வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தா போதுமா. பட்டியல பார்த்தா சின்னதா தெரியலையே. வாழைப்பூ கறி செய்யலையா? வாழைப்பூ கறி மட்டுமே வட பாயசமே செஞ்சு தொலைக்கிற சம்பந்த பேசி முடிங்க. துட்டடக்கிற சாமி சிட்டி பாபு மட்டும் இன்னும் வரல. நீங்க ஓசி கேசுகளா உட்கார்ந்து இருக்கு? ஓசி இல்லடி, நான் வாங்கி கொடுத்த அளவுக்கு துணிதான் உடம்புல இருக்கு. அவரை பத்தி எங்களுக்கு இல்லாத கவலை உனக்கு என்ன வந்து? உங்க கவலை உங்களுக்கு, எங்க கவலை எங்களுக்கு. கவலைப்படுற உடம்பாயா இது? பாத்தீங்களா சார், நம்ம எஸ்டேட் மாந்தோப்பு எப்படி கலகலன்னு இருக்குன்னு. மாந்தோப்புல மல்லிகைப்பூ வாசனை எல்லாம் நம்ம நைட் செட்டப் தான். இங்க பாருங்க சிட்டி பாபு சார் மாப்பிள்ள மாதிரி வர. வணக்கம். வாங்க வாங்க, உங்களுக்காக இந்த புரோகிராம் ஒரு மாதிரியா தான் செட்டப் பண்ணிருக்கோம். உட்காருங்க உட்காருங்க. ஐயா மல்லிகைப்பூ கையில சுத்திக்கங்க. அழகு மகாலட்சுமிங்க. கிளியப்பட்ட லெவலுங்க. உங்களுக்காக பேசலா மொட்டு விடாத பொண்ணுகளா லிமிட்டா கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக போன புதன்கிழமை ஆளாகி இன்னைக்கு தலைக்கு தண்ணி விட்டுட்ட பொண்ணுங்க எங்க பவுனு. இது 8வது லெவலுங்க. இந்த பாரு சிட்டி பாபு ஐயாவுக்கு ரொம்ப பெரிய கலை உள்ளோம்.
அவருக்கு சங்கீதம் டான்ஸ்னா ரொம்ப இஷ்டம். இன்னும் ஏன் லேட்டு? தாம்பூலத்தை கொடு. எடுத்துக்குங்க, பரவாயில்ல எடுத்துக்குங்க. அதுல ஒரு 100 ரூபாய் நோட்டை வச்சு கொடுத்துட்டா பாருங்களேன். அது அவங்க ஆச்சாரம் சாமி. 100 ரூபாய் நோட்டு கொடு வர்றோம் மச்சா, ஆன மட்டும் ஆகட்டும் ஆடு மச்சா. பாட்டோட லட்சணம் அப்படி. நான் சில ஸ்வரங்கள் எழுதியிருக்கேன், நீ நாட்டியம் ஆடுறியா? என்ன ராகம்? அனுராக். சாரி சாரி. என்ன ராகமா இருந்தா என்ன? நான் என்னமோ தெரிஞ்சோ தெரியாமல எழுதிட்டு இருக்கேன், நீ ராகம் தாளம்னு. சரி கேக்கல, பாடுங்க. வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். இந்த ஏகாந்தமான பிரதேசத்துல எந்த பிரிட்டன்ஷன் இல்லாம உங்க நாட்டியம் ரொம்ப பிரமாதம். காவேரி மாதிரி பெருக்கெடுத்து ஸ்பான்டேனியஸ் ஆடுறீங்க. கீர்த்தனா பரமேஸ்வர சாஸ்திரியோட சிஷ்ய. ஐ சி, அப்படி ஏன் வைக்கப்படுறீங்க? You must be proud of your art. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் கேட்ட பாட்டு நீங்க பண்ணதா? நீங்க சிட்டிபாபு சார் இல்ல? ஆமா. உங்க பேர்? காசி. குட், ப்ளீஸ் கம், வாங்க. திஸ் இஸ் மை வேர்ல்ட், இதுதான் என் உலகம். நான் அமெரிக்காவில் இருந்தப்போ இந்தியன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் பத்தி ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். அழகான கவிதை மாதிரி இருக்கு. உங்களுக்கு போயிட்டு என்ன இஷ்டமா? எம்மா இஷ்டமா, உயிர். இது பாருங்களேன். வானவில்லின் விரல்கள் நிலவீணையை மீட்ட நீலவானம் சொல்லும் பாடலே இந்த கவிதை. பியூட்டிஃபுல். சுதந்திர வெளிச்சம் சேரியில் விழாமல் மாளிகை நிழல்களே மறைத்து விட்டன. குளிரும் பசியும் வந்தாலும் கைத்தட்டிலேயே துப்பட்டியா போத்திக்கிறவன் தான் கவிஞன். ஃபேன்டாஸ்டிக். கவிஞனுடைய வாழ்க்கை ரெண்டே வரியில் சொல்லிட்டீங்க. எஸ், கவிஞனுக்கும் கலைஞனுக்கும் வேண்டியது இன்ஸ்பிரேஷன் பிளஸ் பாராட்டு. காசியோட ஒவ்வொரு வார்த்தையிலும் கவிதை இருக்கு. அந்த திறமை அவருக்குள்ளேயே புதைஞ்சு கிடக்கு. இட்ஸ் அ கிரைம். உலகம் கவிஞனை மதிக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய குற்றமோ, கவிஞன் உலகத்தை பத்தி கவலைப்படாததும் அதே குற்றம் தான். யூ மஸ்ட் கெட் எக்ஸ்போஸ் டு தி சொசைட்டி. ஏதோ ஆவேசம் வர்றப்ப உள்ளத்திலிருந்து பொங்கி வர வார்த்தை எல்லாம் பாட்டா மாறிடுது. அதுக்கு உயிர் மூச்சா இருக்கிறதே கீர்த்தனாதான். இஸ் இட்? டெஃபினட்டா அப்படி என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஆதரவு இல்லாம தான் இத்தனை நாளா என்னோட உணர்வுகளை கண்ணீர்ல நினைச்சு கலர்ல தோச்சு கேன்வாஸ்ல வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. உட்காருங்க. இட்ஸ் ஓகே.
அப்பா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. எஸ்டேட் விவரங்களை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த தடவை இங்கே இருந்து பசுமையான இயற்கையை பெயிண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதோட எஸ்டா ஹவுஸ் இன் எ பியூட்டிஃபுல் சைட். காசியன் ஒரு யங் போயிட், இந்த ஊர் தான். அந்த கவிதா கானத்துக்கு கீர்த்தன் அபிநயம், இட்ஸ் ரியலி ஃபேன்டாஸ்டிக். அந்த பொண்ணு உங்க சிஷ்யன் நினைக்கிறேன். நாட்டியம் கத்துக் கொடுத்தது நம்ம ராமச்சந்திரன். ஐ சி. அவங்களுடைய திறமை அவங்களுக்கே தெரியாது அப்பா. அவங்க தேர் போர்ன் ஆர்டிஸ்ட். அதனால நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாட்டுலயும் அவங்க டேலண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். வாசுதேவா, வாசுதேவா. அப்பா, அட பாவி, இங்கதான் இருக்கிறியா? என்னடா கிஷ்கிந்தா காண்டத்துல வர வானர் மாதிரி ஏண்டா அப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னு குதிக்கலடா, சீக்கிரம் உள்ள போய் சக்கரை கொண்டு வந்து என் வாயில போடு. எதுக்கு? எதுக்குன்னா இப்படிடா, உன் கையால என் வாயில போட்டு சப்பு கொட்டி முழுங்கத்தா. உண்மையிலே விஷயம் என்னன்னு சொல்லுடா. சக்கரை என்னடா சக்கரை, சுட சுட பாயசமே கொண்டு வந்து கொடுக்கறேன். ஏய், விஷயத்தை சொன்னா சந்தோஷத்துல உப்பி போய் வடிச்சு கீழே விழுந்துருவேன். இப்படி வா, இங்க உட்கார சொல்றேன். என்னடா அந்த விஷயம்? நம்ம ஜமீன்தார் பையன் சிட்டி பாபு இல்ல, அவன் நம்ம பொண்ணு கீர்த்தனா நாட்டியத்தை பார்த்து எப்படி எல்லாம் பாராட்டினான் தெரியுமா? அப்பா காபி என குடுமா? இது எங்க அப்பாவுக்கு. அப்பாவுக்கு வேற நல்ல காபி கொண்டு வந்து கூட. நாட்டியத்தை பார்த்து பாராட்டினது மட்டும் இல்ல, பொண்ணை வெளிநாட்டு கூட்டு போய் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்த போறானா. உங்ககிட்ட இத பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நாளைக்கு வரப்போறேன்னா. அம்மா, நாளைக்கு அக்கா வெளிநாட்டுல டான்ஸ் ஆட போறாளா? ஏ, அவளுக்கு இந்த நாடு பத்தாதா? அது இல்ல, நம்ம பொண்ணு இந்த வளங்காலவ தையா தக்கான ஆடுறத பாக்க முடியாம இந்த நாட்டுல எல்லாருடைய கண்ணு புண்ணா போச்சு. இன்னும் வெளிநாட்டுல போய் கண்ணு கெடுக்க போறாளா? ஒண்ணு சொல்றவங்களுக்காக புத்தி இருக்கணும், இல்லாட்டி கேக்குறவங்களுக்காக புத்தி இருக்கணும். ஆமாயா, உங்களுக்காக புத்தி இருக்க வேணா கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்களா? இது என்ன வெக்க கடா இருக்கு? ஜாதகத்துல அதிர்ஷ்டம் இருந்தால் ஒழிய இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வராது. அதிர்ஷ்டமா கழுத கட்டுச்சு? யாரும் கெட்டு போலம்மா, இந்த மாதிரி சந்தர்ப்பம் வரணும்னா நிஜமாவே நாம எல்லாம் குடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப 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 குடுத்து வச்சிருக்கணும். அப்படி நீங்க குடுத்து வச்சிருந்தா நீங்க ரெண்டு பேருமே தெரு தெருவா போய் கத்துங்க. இந்த விஷயத்தை பத்தி இன்னொரு தடவை பேச உன் சம்சாரம் இல்லாத நேரத்துல வர. பட்டாவி, அப்ப நான் திருச்சிராப்பள்ளி போயிட்டு வர்றேன். சும்மா சும்மா ஊரை சுத்தாதையா, திருச்சிராப்பள்ளிக்கு போறேன் திருச்சிராப்பள்ளிக்கு போறேன்னு சொல்லி ஊருக்காரங்க பணத்துல பாதியை தின்னுட்டேன். இப்பவாவது நல்ல பாடகரை கூட்டிட்டு வா. பாட்டை கேட்டா சிட்டி பாபு சார் அசரணும். இந்தாயா, மினிஸ்டர் கூட்டத்துல பாண்டவனா கூட்டிட்டு வரையா? திருவையாத்துல காவிரி தண்ணி குடிச்சாலு, மியூசிக் அகாடமில இசை விழாவில தூள் கிளப்பினாலு. ஞான சம்பந்தன் ஐயா, நம்ம ஆளுங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சாலும் புரியாம போனாலும் தப்பு தப்பா தாளம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கை நிறைய மோதிரம், கால் நிறைய வெள்ளி காப்புன்னா என்ன நினைச்ச? இந்த பாரியா சங்கர சாஸ்திரி லெவல். அப்பப்பா காசி எங்க? அங்க குரல் பிரசாதம் போட்டு இருக்கான். கொண்டுடுங்க. பொதுமக்களே, இந்த புரோகிராம் ஏற்பாடு செய்யறதுக்கு எங்களுக்கு சிட்டி பாபு சார் எல்லா விதத்திலும் துணையா இருந்ததுக்கு அவருக்கு மக்கள் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரபல சங்கீத வித்வான் திரு சம்பந்தம் பிள்ளை அவர்களை பாட்டு பாட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் கொஞ்சம் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அதால இதோட நிறுத்திக்கிட்டு அவரை பாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். சகோதரர் சகோதரிகளே, உங்க எல்லாருக்கும் திருவையாறு பரம்பரையே சங்கீதம் தான். ராமரசம்
ஏப்பா கே கை தட்டல கை தட்ட மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரமானா உங்க மேல கை வைக்க ஆரம்பிச்சுவாங்க ஐயா தயவு செஞ்சு இனிமே பாடாதீங்க பவித்திரமான ராமரசத்தை இப்படி கொலை பண்ண வேண்டாம் நீங்க சுத்தமான பண்டிதர்னு நினைச்சோம் வெத்து வெட்டு பண்டிதர்னு தெரியாம போச்சு தப்பான ராகத்துல தப்பு தாளத்துல மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம ராமரசத்தை விட்டுட்டு வெத்தல பாக்கு ரசத்தை உறிஞ்சும் கெட்டடா சொல்றாவ உங்களுக்கு சங்கீதமே தெரியாதுங்கிறான் ஏண்டா சங்கர சாஸ்திரிய கூட்டிட்டு வாங்கினா சங்கட சாஸ்திரிய கூட்டி வந்திருக்கீங்க நம்ம மரத்தை நம்மளே வாங்கப்படாது விருதுகள் கேடயங்கள் வாங்கிக்கிட்டு சன்மானங்களுக்காக பைத்தியக்காரத்தனம் ஆலையிறது உண்மையான கலைஞனோட லட்சணம் இல்ல கலைஞனுக்கு கலை மீது மதிப்பு இருக்கணும் கலையில பற்று இருக்கணும் இதே ஊர் கடற்கரையில நான் ஒரு முத்த கண்டெடுத்தேன் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத அந்த அற்புதமான பாடகன் கவிஞன் காசியை மேடைக்கு வந்து பாடணும்னு நான் கேட்டுக்கிறேன் மீனுக்காரங்க பாட்டு தவிர வேற வரவே வராது சபைக்கு என்னுடைய நமஸ்காரம் உண்மையில நான் சமுத்திரக்கரையில கிடக்கிற ஒரு கூழாங்கல் சங்கீதத்து மேலேயும் இலக்கியத்தின் மேலேயும் மரியாதை வச்சிருக்கிற சிட்டி பாபு சார் என்ன ஒரு மாணிக்கமா மாத்திரத்துக்கு முயற்சி பண்றார் அவருக்கு என்னோட நன்றி Thank you.
காசி வந்திருக்கம்மா, என் பாட்டை கேட்டு சிட்டி பாபு சார் எனக்கு மான போட்டிருக்காருமா, என் பாட்டை கேட்ட எல்லாரும் பாராட்டினாங்கம்மா. அம்மா 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 பாருமா. நீங்க எப்பவுமே மந்திரிய விட்டவர் தான். அம்மையப்பன் கோழி பொண்ணையா பெரிய துறை. இவனுக்கு எப்பவுமே ஆட தெரியாதுங்க, சும்மா வேடிக்கை பாக்குறதோட சரி எல்லாம் நாம தான். நம்மது சர்வதேச லெவலுங்க. பியூட்டிஃபுல் சென்டிமென்ட். இஸ் துறை. ஹாய் டானை. ஹலோ ஸ்ரீதர். ஆ கோழி வீரத்தின் மேல வா. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். ராங் பிளேஸ்மெண்ட். ஏமாவன் குடிக்கிறதுல மட்டும் எனக்கு அப்ப அப்பறம் மிஞ்சின புள்ள. சர்வதேச பழக்கங்க. இங்கிலீஷ் வாழ்க்கை. என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னா இந்த ஆளு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையே. என்னமோ தேவதையா, வெளிநாட்டுக்கு போறாளா, டான்ஸ் ஆறாளா. இத பாரு ராஜம்மா, நான் சொன்ன மாதிரி செஞ்சீனா உனக்கு இது மாதிரி ரெண்டு மடங்கு கொடுப்ப வாங்கிக்க. என்ன செய்ய ஏது செய்ய எல்லாம் ஓ கையில தான் இருக்கு. அலங்காரம் செஞ்ச மாதிரி இருக்கே. நீ கண்ண திறந்து பார்த்தாலே இந்த ஊருக்கு பாதுகாப்பு. நன்மை நடக்கணும் வேண்டிக்கிட்டு அடி எடுத்து வைமா. Hey, hey, hey.
ஜனம் சந்தோஷயாமி பரமா கீர்த்தனா எல்லாருக்கும் கையால ஆரத்தி காட்டுமா இந்த ஊரே கீர்த்தனாவை தெய்வம்னு கும்பிட்டாலும் அந்த சித்திக்காரி சிந்தாமணி மட்டும் ஒத்துக்க மாட்டாளே பாவம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது அந்த ராட்சசிகிட்டே இருந்து தப்பிக்கலாம்னு பார்த்தா இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு அழகு மகாலட்சுமி தானா பழைய சுவர் கடிகார மாதிரி இருப்பா இல்ல அவளோட தங்கச்சிங்க 100 ரூபாய்க்கு விடிய விடிய கச்சறீங்க மேல் செலவு 1000க்கு மேல ஆகும் 1000 1000 செலவு பண்ணா 10000 பேர் வருவாங்கடா அமெரிக்காவுல ஆனா அந்த கிராமத்துல ஜனத்தொகை அவ்வளவுதான் பணத்தை பத்தி நோ ப்ராப்ளம் யாரு என்ன பண்றாரு கீழ பணத்தை எண்ணிட்டு இருக்காரு ஆ திஸ் இஸ் தி ரைட் டாட் ஊர்ல நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் அது உன்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது தேவதை நாங்க இப்ப அதே தேவதையை சபிக்கிறாங்க ஆண்டவனுடைய முடிவு எப்படி இருக்கும் சாப்பாடு வச்சிருக்கேன் ஆலகால விஷத்தை முழுங்கிட்டு அமிர்தத்தை பந்தி வை நடராசர் சேவையை தொடர்ந்து செய் இனி நாட்டிய ஒண்ணுதான் உனக்கு மனச்சாந்தி கொடுக்கும் வாழ்நாள் எல்லாம் அமாவாசை இல்லை பௌர்ணமியும் வர்றது உண்டு பொழுது போச்சுமா வீட்டுக்கு போ
கீர்த்தன வரடா. என்னால வர முடியல. மறந்து போயிட்டதா நினைக்க வேண்டாம். நான் கேள்விப்பட்டது நிஜம்தானா? என்ன கேள்விப்பட்டீங்க? நீ வாழ்நாள் போற கன்னியாவே இருக்க போறதா? நான் கன்னியாகுமாரியோட அவதாரம் இல்லையா? இவ்வளவு சோகத்தை எப்படி தாங்கிக்கிற கீர்த்தனா? மௌனமா. அது தவிர நான் என்னதான் செய்யறது? மூட நம்பிக்கை எதிர்த்து உனக்கு போராட தோணல? யாருக்காக? யாருக்காகவா? உனக்காகத்தான். தங்களோட வாழ்க்கையை ஆனந்தமா வாழற உரிமை ஒவ்வொரு ஜீவனுக்கும் உண்டு. அதை விட்டுட்டு ஊர் ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துறது என்ன ஆச்சாரம்? எனக்காக மட்டும்தான். நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா என்ன பத்தி கவலைப்படுறவங்க யார் இருக்காங்க? நான் இருக்கிறேன் கீர்த்தனா. உங்களுக்கு என் மேல நல்ல மரியாதை இருக்கு இல்லையா? ஆமா. நல்ல அன்பு இருக்கு இல்லையா? ஆமா. அதுல என்ன அப்படி ஒரு சந்தேகம்? உங்களுக்கு புரியாது காசி. நீங்க கல்மிஷ் இல்லாத ஒரு கவிஞர். அதனால தான் உங்களுக்காக பரிதாபப்படுறேன். ஏன் நீ கண் கலங்குற? உங்களால கடலுக்கு காரணம் சொல்ல முடியுமே தவிர இந்த கண்ணிற்கு சொல்ல முடியாது. கோடாலி, இந்த காத்தோட பாஷை எனக்கு புரியுது, பூவோட பாஷை புரியுது, அந்த சமுத்திரத்தோட புலம்பலுக்கும் உன்னோட சைகைக்கும் கூட அர்த்தம் புரியுது. ஆனா அந்த கீர்த்தனை அப்படியே எழுதிக்கிட்டு போயிட்டாங்கிறதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியலடா. மனசுக்குள் மழை விழ செய்தவளே, என் கனவுக்குள் கல்லெறிந்து நடந்தவளே, என் கவிதைகள் பாடுது உனக்காக, என் கண்மணி கேளடி இதமாக, கவிதைகள் எல்லாம் பாடிடவா, கண்களில் தீபங்கள் ஏற்றிடவா. இதயத்தின் கீர்த்தனை
முழுதும் இது மாற்றம் மறக்காத காலமே மறக்காத காலமே புதும் காதல் கீதமே படிக்கின்ற வேதமே நடக்கின்ற பாதமே காசி வா நான் ஊருக்கு புறப்படுறேன் சொன்னேன்ல மே 24ஆம் தேதி மெட்ராஸ்ல என்னோட ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்குன்னு பேசையா ஒரு வாரத்துக்கு வேண்டியதெல்லாம் இப்போ பேசிடு கீர்த்தனா கீர்த்தனா கண்ணா ஊர் மக்கள் எல்லாம் கீர்த்தனாவ வாழ்நாள் முழுக்க கன்னியாவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க வாட் இஸ் திஸ் 20th செஞ்சுரியில கூட இந்த மூட நம்பிக்கை போகல நான்சென்ஸ் இதுவரை கீர்த்தனா என் கவிதைகளுக்கு தூண்டுகோலா இருந்தான்னு தான் நினைச்சேன் ஆனா அவன் மனசை புரிஞ்சுக்க முடியாமலே போயிட்டேன் வாட் நீ ஒரு பிறவி கவிஞ ஒரு பொண்ணோட உள்ளத்தை புரிஞ்சுக்காம போயிட்டியா காசி அந்த பொண்ணு உன்னோட கலைக்கு உத்வேகம் கொடுத்தா உற்சாகம் கொடுத்தா உயிரியே கொடுத்தா ஆனா நீ திருப்பி என்ன பண்ணின ஆகாய அளவுக்கு நிராசை சமுத்திர அளவுக்கு கண்ணீர் நோ காசி ஷி லவ்ஸ் யூ ஷி லவ்ஸ் யூ போ கவலைப்பட்டுட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல் பயப்படுறியா பயமுறுத்துற உலகத்தை எதிர்க்கிறவன் தான் கவிஞன் அழைத்து பார் உலகத்தை எவரும் வரவில்லை என்றால் தனியாகவே தனியாகவே போன்னார் தாகூர் If anything happens, I'm with you. தைரியமாய் ஒரு வாரத்தில் நான் மெட்ராஸ்ல திரும்பி வந்துடுவேன் Then we'll start our project, okay? Wow, beautiful. அழகான கண்கள் இதுதான் கைப்படாத கிராமத்து அழகுன்றது Supreme sentiment. God's gift. Goddess, Devada. Hey, beautiful. உண்மையிலே அழகா இருக்கடா. யார் அந்த பச்சைக்கிளி? யா, பச்சைக்கிளி தான்டா. இந்த ஊருக்கெல்லாம் தேவத. ஆன்டி சென்டிமெண்ட். அடடே, நானே கண்ணு வச்சிட்டேனே. அந்த பொண்ணு மேல கண்ணை வச்சா, இந்த ஊருக்காரங்க நம்ம கண்ணை தோண்டி எடுத்துருவாங்க. அதுக்கு வேற செட்டப் இருக்கு. லெட்ஸ் கோ. பிரேக் ஆட். Sentiment. Machakanni. Starfish in the ruins. Stop guys. Sentiment. பேரு கங்கா பாதாள கங்கை நாம முழுகும் கங்க பாவமெல்லாம் போயிடும் ராம தேரி கங்கா மைலி ஹோ கை பாப்பியோ கே பாப் தோதே தோதே ராம தேரி கங்கா மைலி ஹோ ஆன்டி சென்டிமென்ட் தேங்க் யூ வெரி மச் கம் ஆன் தேங்க் யூ ஜி நாலு பேர் சேர்ந்துகிட்டு கங்கா கிட்ட கலாட்ட பண்றாங்கடா ஆன்டி சென்டிமெண்ட் Oh!
அப்புறமா கொலை பண்ணிக்கலாம். உனக்கு கொஞ்சம் அதிகமா தான் அடிபட்ட மாதிரி இருக்கு, போய் படுத்துக்க. அவன் பேர் என்ன சொன்ன? காசிங்க. ராசி பேரு ரொம்ப பிரமாதமா தான் இருக்கு, ஆனா உங்க ஆளுங்க செய்யற வேலை மட்டும் அர்த்தமில்லாதா இருக்கு. என் பையனை கோயில்ல வச்சு சும்மாருங்கயா, அதனாலதான் அவனுக்கு ஒரு முடிவு கிட்ட போறத உங்ககிட்ட சொல்ல கூட்டம்னுச்சே. சாமி அவன் அப்படி பாட்டமா இல்ல சாமி, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லுங்க. சரிங்க சாமி. இல்லன்னா மொத்தமா உங்க குப்பத்தையே கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை தெரிஞ்சுதா? போங்க. உத்தரவு சாமி. என்ன செய்ய சொல்ற? கோவில் நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. ஊருக்கு ஒரு துச்சாதன இந்த காந்தி பிறந்த தேசத்துல இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு வேற எப்படித்தான் தண்டனை கொடுக்கறது? அவங்க பாவத்துக்கு பலன் கிடைக்கும். எப்படி சொல்வேமா? உங்க கொலை என்ன, அந்த பைய கொலை என்ன? அப்பா சரி சரி வரட்டும், அந்த சிரிக்கைய நான் கவனிச்சுக்கிறேன். நிலடி எங்க போயிட்டு வர? சொல்ல மாட்டேன். ஏண்டி பொட்ட கழுத, எங்களை தலை நிமிந்து நடக்க விட மாட்டியா? நான் அப்பவே சொன்னேன், தரத்திரம் பிடிச்ச போயிட உதவாக்கர முண்ட வேண்டாம்னு வயிற்றுல வாயிலையும் அடிச்சுக்கிட்டு கேட்காம இந்த குடிசோலை கொண்டு வந்து ஏன் தலையில கட்டிட்டு இருந்தாள். நெருப்பு மாதிரியான நம்ம வம்சத்தை பாழாக்க வந்துட்டியா? அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னப்ப வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இன்னைக்கு நாட்டிங்கிற பேர்ல ஊரை சுத்திரியா? அப்பா உடம்புல கொழுப்பேறி போச்சு உனக்கு. அம்மா என்னடி அம்மா, பெரிய அம்மா. அன்னைக்கு ஊருக்காரங்க எல்லாம் தேவதை தேவதைன்னு உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா உன் மூஞ்சில காலி துப்புவாங்க. இந்த ராத்திரி நேரத்தில் ஏன் இந்த தாண்டவம்? எதுக்கு இந்த பிரளயம்? Yeah.
நம்பிக்கையெல்லாம் எனக்கு வேணும். நானும் மனுஷிதான், பிறப்பு வெறுப்புள்ள மனுஷிதான். என்னையும் மனுஷியாவே வாழ விடு. कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहे तन्नो दुर्गे प्रचोदयात्। जननायतवा கடல்ல மீன் பிடிக்க வேண்டிய சோம்பேறி இந்த ஊரு பொண்ண கையை பிடிச்சு இழுத்துப்பட்டு என்ன குற்றம்னு வேற கேக்குறியா? அந்த பொண்ணு உத்தமே மட்டும் இல்ல, தேவதை. சுத்த போய் உங்க முட்டாத்தனத்தால கீர்த்தனாவை தேவதை ஆக்குறீங்க. கீர்த்தனா கூட மனுஷிதான், நம்மள மாதிரி ஒரு மனுஷிதான். சடங்குங்கிற மூட நம்பிக்கையால ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கைக்கு சமாதி கட்டிட்டு இருக்கீங்க. ஓ, நீ சொன்னா மனுஷி தேவதையாயிடும், தேவதை மனுஷியாயிடுமா? இல்ல, மனுஷனை மனுஷனா வாழ விடுங்கன்னு தான் சொல்றேன். உங்க சுயநலத்துக்காக ஒரு இளம்பெண்ணோட வாழ்க்கை பலியாக்கிடாதீங்க. அப்ப நீ போய் அந்த பொண்ணோட குடும்பம் நடத்தி புள்ள பத்துக்கலாம்ங்கறியா? என்னங்க இத இன்னும் கேட்டுகிட்டே நிக்கிறீங்க? பொதுமக்கள் எல்லாம் கோபத்தோடையும் வேதனையோடு நிக்கறாங்க பாருங்க. உடனே மெட்ராஸ் போய் அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தர சொல்றீங்களா? தேவையில்ல, நாமளே பெரிய கோர்ட்டு, மக்களே நியாயம் சொல்லுவாங்க. அவங்க தரப்புல நான் சொல்றேன், இவனை இந்த ஊர்ல இருந்து துரத்திடலாம்னு தீர்ப்பு. எவன்டா இவன்? சாவுட இலக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அனார்கலி சினிமா பாத்துட்டு வந்துட்டானா? மஜ்னு நினைச்சிட்டானா சரித்திரத்துல இடம் பிடிக்கிறதுக்கு? நாம இல்லாம சரித்திரத்துக்கு எங்கடா சரித்திரம் இருக்கு? ஆமா, உங்களை மாதிரி ஆளுங்க தான் காதலர்களை பிரிச்சு சரித்திரத்தை சாகரிச்சு வந்திருக்கீங்க. உங்க சுயநலத்தால மனித ஜாதிக்கே களங்கம் ஏற்படுத்துறீங்க. மக்களோட அப்பாவித்தனத்தை வச்சு விளையாடி மனித பண்பை அவமானப்படுத்துறீங்க. காதலர்களை பிரிச்சதுனால பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை இடிஞ்சு போய் இருந்த இடம் தெரியாம கால ஓட்டத்துல கரைஞ்சு போச்சு. நீங்க என்னதான் என்ன கஷ்டப்படுத்தினாலும் அடிச்சாலும் எங்க காதலுக்கு எதுவும் நிக்கவே நிக்காது. எங்களுக்கு உன் கவிதை கேட்க பொறுமை இல்ல, அவசியமும் இல்ல. நீ செஞ்சிருக்கிற பொறுக்கி தனத்துக்கு உன்னை நிக்க வச்சு சுட்டா கூட பாவம் இல்ல. ஆனா நாங்க அகிம்சாவாதிங்க, அதனாலதான் உன்னை இந்த ஊரை விட்டே துரத்தி அடிக்கிறோம். இந்த காவிரி ஆத்தம் கரையிலயோ இல்ல மீனவ குப்பத்திலயோ நீ கண்ணிலே படக்கூடாது. எப்போவாது உனக்கு யாராவது தங்க இடம் கொடுத்தா அவன் குடிசை இருக்காது, அந்த குப்பமே இருக்காது. இதுக்கு மேல இப்ப நான் அதிகமா சொல்ல மாட்டேன். இழுத்துட்டு போங்க.
இத்தனை நாள் அவனை திட்டினப்பெல்லாம் அவ குணமே அப்படித்தான் நான் சும்மா இருந்துட்டேன். பெத்த பிள்ளை விட கண்ணுக்கு கண்ணா உன்னை பாத்துக்கிட்டேன். நீ என்ன நாலு பேர் சிரிக்கிற மாதிரி பண்ணிட்ட. ஊர்க்காரங்க முடிவு சரியில்லை, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா ஊர் ஒதுக்கிடுவேன்னு கூட பயப்படாம கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன், ஊர் பழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்படி நாலு பேருக்கு முன்னாலே தலை ஒலி வைப்பேன்னு நினைக்கல. போய் கீர்த்தனாவை கூட்டிட்டு வாங்கடா. அப்படி நீ கடற்கரை கட்டிய காத்துட்டு நாங்க இப்ப வந்துடுறோம். கீர்த்தனாவை கூட்டிக்கிட்டு வரோம். கோயில் கிடந்த எனக்கு கீர்த்தனான பேர் வச்சது நீங்க தான். நான் சாட்சாத் அம்மன் தான் சொன்னது நீங்க தான். உங்க பேச்ச வேதவாக்கா நம்பி ஏத்துக்கிட்ட இந்த ஊரு என் வாழ்க்கை மட்டும் அர்த்தம் இல்லாம செஞ்சிடுச்சு. எனக்கு பெத்த தாய் இல்ல, வளர்த்த தாய் என்ன புரிஞ்சுக்கல, கோயில் ஆத்தாலும் என் குறைய கேட்கல. என்னால இந்த சித்திரவதைய பொறுத்துக்க முடியல, இந்த சித்திரவதைய பொறுத்துக்க முடியல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம பண்ணது யாரும் இல்ல, நான் தான் அந்த பாவாத்மா. ஊருக்கு பயந்து பெத்த பொண்ண ஒதுக்கி வச்சுட்ட பாவி மனுஷன் நான் தான். மஞ்சரி என் மனைவிதான் அன்னைக்கு தைரியமா சொல்லி இருந்தா. ஆமா, மஞ்சரி ஒரு கலையம்சம் கொண்ட பொண்ணு, எனக்கு நாட்டிய கத்துக்கிட்டா. நாட்டியத்துல நெருங்கி வந்த எங்க மனசு கலந்து போச்சு. அவங்க சம்பிரதாயம் இப்படி, அந்த நாள்ல ஒரு ஜமீன்தாரோட முதலிரவு நடத்த போனாங்க. என்னமா நீ கோவில் குளம் நாட்டியம் நீ இங்க சுத்திக்கிட்டு இருக்க? நம்ம ஜாதியில கல்யாணத்துக்கு சமமான முதலிரவு நடத்த ஜமீன்தாரைய ஒப்புதல் கொடுத்துட்டாரு. வேணாமா, என் தங்கம் இல்ல. ஆனா மஞ்சரி தப்பிச்சு போயிட்டான். தான் கர்ப்பவதியும் தெரிஞ்சுக்கிட்ட உன் தாய் என் பேருக்கும் புகழுக்கும் கலங்க வரக்கூடாதுன்னு எங்கேயோ போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து அமைதியா உன்னை ஒப்படைச்சிட்டு என்னை விட்டு போயிட்டான். கைக்கு வந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட வேண்டியம்மா, பண்ணினது பாவம்னு பயந்து உன்னையும் கூட ஏத்துக்க முடியாம போயிட்டு முட்டாளாயிட்ட. என் பிராமண ஆச்சாரமே என் கைய கட்டி வச்சிருச்சு. உன்
ஊருக்கு பயந்து உன்ன கோவில் படிக்கட்டுல விட்டுட்டு வந்துட்ட. அப்படி நீ கூப்பிடுற ஏத்துக்க எனக்கு பெத்த அப்பான்னு தெரியாம போனாலும் எனக்கு நீ சேவை செஞ்ச. பெத்த பொண்ணுன்னு தெரிஞ்சும் கூட உனக்கு நான் எதுவும் செய்ய முடியாத பாவி ஆயிட்டேன். உனக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு தான் நீ தெய்வம்னு ஊர் மக்களை நம்ப வச்சேனே தவிர இப்படி உன்னை கஷ்டப்படுத்துவாங்கன்னு நினைக்கல. நான் பண்ணின பாவத்துக்கு பரிகாரமா இந்த 18 வருஷமா இந்த நடராஜ சேவையை நான் விட்டுட்டு உன்னை கடவுள் சேவைக்கு ஆளாக்குனேன். மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு போங்க. ஊரை விட்டு தோத்துட்டாங்க, உன்னை பார்க்கணுங்கிறோம். ஆசியோட ஓடி போக சொல்லிட்டாரு. நீ சொல்றது உண்மைதானடா? என் காதால கேட்டங்க. என்ன நாடகம் ஆடிட்டான் சாஸ்திரி, ஊர் ஜனங்களை எல்லாம் உடனே கூப்பிடுடா. பொதுமக்களுக்கு அவ தெய்வங்கிற நம்பிக்கை போயிட்டா கவனம் நம்ம பக்கம் திரும்பிடும். சாஸ்திரி விஷயத்தை நீ கவனிச்சுக்கோ. தரித்திரம் இப்பவே ஓடி போய் அந்த வெட்டிப்பய காசியோட தலையை வெட்டி கொண்டாங்கடா. அந்த தேவதையை கூட்டிட்டு வந்து ஊருக்குள்ள சேர்த்துருங்க. இன்னையா நிக்கிறீங்க? போங்கடா, போங்க. அதோ தேவதை. ஆ, கோடஸ். அவ கடவுள். அப்படின்னா தேவதை எனக்கு, கடவுள் உங்களுக்கு. கில் த காட். சென்டிமெண்ட் புடிச்சிட்டு வாங்க. ஓகே, வாங்கடா. தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரும் ஒண்ணு பண்ணிடாதீங்க. நாங்க இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறோம். ஆடு, எல்லாரும் ஓடி.
மகனா. கீர்த்தனா கீர்த்தனா. நின் பாடல் தூந்து போகுமா? சாவுதான் காதல் சரித்திரமாச்சு. உலகமே அலையும் குமிழால் உடையும் வேளை உனது பெயரில் கவிதை எழுதும் காலம் தீந்து போகுமா? பாடி வந்த காலம் தீந்து போகுமா? இவனின் பாடல் தூந்து போகுமா? என் ஜீவன் நீதானே, என் பாடல் நீதானே, உன்னை உன்னை எண்ணி நாள்தோறும் பாடும் காலம் தீந்து போகுமா? இவனின் பாடல் காசி, காசி! கீர்த்தனா, காசி! கீர்த்தனா,
யார கொலை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? காதலியா, நல்ல இதயங்களியா, அப்பாவுகளியா? நீங்க கொலைவெறி பிடிச்சாலஞ்சா முதல்ல உங்க மூர்க்கத்தனத்தை கொள்ளுங்க. தலைமுறை தலைமுறையா நீங்க வளர்த்து வச்சிருக்கிற உங்க மூட நம்பிக்கையை வெட்டிடுங்க. இப்போ அது கண்ணை திறந்து மூட நம்பிக்கைங்கிற பேர்ல உங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை தெரிஞ்சுக்கங்க. அரியாத்தனத்தால யாரோ சொன்னாங்கிறதுக்காக அப்பா உங்க மேலேயே ஆயுதம் ஏந்திரிங்களே. உங்க விவேகம் எங்க போச்சு? இந்த ஊர் தேவதைய ஒருத்தர் எடுத்துக்கிட்டு போவா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா சாமி? இந்த பொண்ணு தேவதைய நம்ப வச்சு அதே பெரிய மனுஷங்க தான் இவளை மானபங்கம் பண்ண போனாங்க. உங்க ஊர் தேவதை எடுத்துக்கிட்டு போயிட்டான்னு நீங்க நினைச்ச இதே காட்சி தான் இவளை காப்பாத்திருக்கான். இத்தனை நாள தேவதை கடவுள் சொல்லி தரையில விழுந்து கும்பிட்டுங்களே, இவ மனசு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? இவ தேவதை இல்ல, நம்மள மாதிரி மனுஷிதான். ரெண்டு கலைஞர்கள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிரியமா சேர்ந்து இருக்கிறதப்பா? அன்பான ரெண்டு ஜீவன்கள் விரும்பிய மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிறது குற்றமா? தொலைட்டு. இதுவரைக்கும் ஆச்சாரங்கிற பேர்ல நடந்துகிட்டு இருந்த அக்கிரமம் எல்லாம் தொலைட்டு. போங்க, போய் உங்களால சாதிக்க முடியும்னா உங்களையும் உங்க அப்பாவத்தனத்தையும் ஆதாரமா வச்சுக்கிட்டு மோசடி செஞ்சுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு பாடம் புகட்டுங்க. போங்க. பாதம் கீதமும் இணைகிறதே, அழவானமும் பூமியும் நனைகிறதே, ஒரு காதலின் காவியம் நிறைகிறதே, இவள் கண்ணீர் மழை என்று முடிகிறதே, வானமும் பூமியும் தீர்ந்துவிடும், காதலும் பாசமும் வாழ்ந்துவிடும்.